ஒரு ஊர்ல எரிக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட நாய் பேர் வந்து நோவா. அந்த நாயை அழைச்சிக்கிட்டு அவர் வந்து ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்காரு. திடீர்னு என்ன ஆறுது, ஒரு முயல் வந்து குதிச்சு வருது. உடனே இந்த நாய் என்ன பண்ணிச்சு, அந்த கையில அந்த செயினை கட்டி வச்சிருக்காரு இல்லையா, அதை அதை இழுத்துட்டு அந்த நாய் வந்து அந்த ராபிட்டை தேடி ஓடிடுது. அதுக்கப்புறம் அந்த எரிக் வந்து எவ்வளவோ ட்ரை பண்றாரு அந்த நாயை கண்டுபிடிக்கிறதுக்கு. போஸ்டர்ஸ் ஓட்டுறாரு, ஆடு கொடுக்குறாரு, எல்லாத்தையும் சொல்றாரு, ஆனா கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆறுது, அந்த நோவாவை வந்து ஒரு லேடி வந்து அழைச்சிட்டு வராங்க. அவங்க பேர் வந்து சிண்ட்ரலா. அவங்க அழைச்சிட்டு வந்தோடனே அந்த வீட்டுக்கு அந்த நாய் வந்துருது. இந்த எரிக் வந்து அந்த சிண்ட்ரலாவோட பேசிட்டு இருக்காரு, கொஞ்ச நாள் பழகுறாரு, அப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து உட்காந்து யோசிக்கிறாரு இந்த எரிக், என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னே முதல்ல வந்து யோசிக்கிறாரு, நம்ம வந்து அந்த நாயை வந்து இந்த ஃபாரஸ்ட் கழிச்சு போய் இந்த ராபிட் வந்து விழுந்ததுனால தானே நம்ம நாய் தொலைஞ்சு போச்சு, அது எவ்வளோ கெட்ட விஷயம் அப்படின்னு நினைச்சாரு. இப்போ வந்து என்னாச்சு, அதை தொலைஞ்சதுனால அதை அழைச்சிட்டு வந்த சிண்ட்ரலாவை கல்யாணம் பண்ணியதுனால அவருக்கு ஒரு நல்ல வைஃப் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அவங்க ரெண்டு பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு என்னாருது, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆனவுடனே எரிக்கு வந்து தலையில அடிபடுது. ரொம்ப சீரியஸ் ஆனவுடனே போய் அட்மிட் பண்றாங்க, சிடி ஸ்கேன் எல்லாம் எடுக்கிறாங்க. எல்லாம் பண்ணவுடனே டாக்டர் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு குட் நியூஸும் ஒரு பேட் நியூஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ வந்து என்ன சொல்றாரு, பேட் நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் இருக்கு, பிரெயின் டியூமர் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, அது எப்படி நீங்க வந்து குட் நியூஸ்ன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொல்றாரு, இது வந்து ஜென்ரலா வந்து இந்த கேன்சர் இப்போ இந்த ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கலன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனாலதான் அந்த கேன்சர் தெரிய வந்தது. இப்ப ஈஸியா மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம். இதே வந்து கொஞ்ச நாள் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா வந்து ரொம்ப முத்தி இருக்கும் நோய், உங்களை வந்து காப்பாத்திருக்கவே முடியாது, அதனால இந்த ஆக்சிடென்ட் வந்து உங்களுக்கு நல்லதாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு டாக்டர். அப்ப எரிக் வந்து படுத்துட்டு நினைக்கிறாரு, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கும்போது, முதல்ல அவரோட இந்த நாயை வந்து இந்த ஃபாரஸ்ட்ல நடத்தி அழைச்சிட்டு போனார்ல, அதுல இருந்து ஆரம்பிச்சது. சோ ஃபர்ஸ்ட் வந்து நாயை அழைச்சிட்டு போகும்போது அந்த ராபிட்டை தேடி ஓடும்போது என்ன நினைச்சாரு, அவர் அவருக்கு பேட் லக், அந்த நாய் தொலைஞ்சிருச்சுன்னு நினைச்சாரு. திருப்பி அந்த நாயை வந்து சிண்டர்ல அழைச்சிட்டு வந்தபோது என்ன நினைச்சாரு, ஒரு நல்ல மனைவி நமக்கு கிடைச்சா, அதனால அந்த நாய் தொலைஞ்சது கூட ஒரு நல்ல லக் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. கார் ஓடிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன நினைக்கிறாரு, நமக்கு வந்து ஒரு பேட் லக்னு நினைக்கிறாரு. ஆனா ஆக்சிடென்ட் ஆனதான் தலையில அடிபட்ட உடனே சிடி ஸ்கேன் எடுத்து அவருக்கு பிரெயின் டியூமர்னு கண்டுபிடிச்சாங்க, ஆனா அது ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்குன்றதுனால இப்ப மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்றாரு. சோ அதை வந்து குட் லக்னு நினைக்கிறாரு. ஸோ நம்ம 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 வாழ்க்கையில நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கும்போது என்ன நினைக்கிறோம், கெடுதல் நடக்கும்போது என்ன நினைக்கிறோம், ஐயோ இது வந்து எவ்வளோ கெட்ட நேரம் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லது நடக்கும்போது என்ன நினைக்கிறோம், நல்ல நேரம்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே பின்னாடி ஏதோ ஒன்று வரப்போகிறது அதை தொடர்ந்து அப்படிங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கப்போம், அப்போ தான் எல்லா நேரத்தையுமே நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஸ்டேபிளிஸ்ட்.